ஐயோ தயவு செஞ்சு விட்டுருங்க வேணாம். இல்ல மேடம், நீங்க வந்து ஒரு டைரக்டர் மணல் எப்படி இருந்தது? ஒரு படம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. யூஸ்வலாகவே ஏதாவது புதுசாக எடுக்கணும்னு நினைப்பாரு. ஸோ ஆல் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. பெண்கள் ரொம்ப ஹார்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து உண்மையிலே நடந்தது அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஹார்ட் பிரேக்கிங். அப்படி இருந்திருந்தா கற்பனை தான் சொல்லியிருக்காரு, பட் இருந்தாலும் வெரி ஹார்ட் பிரேக்கிங். இந்த மாதிரி நம்மளை மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தெரியும் போது இட் இஸ் ரியலி. எப்படி அவர் எல்லா படத்துலையுமே வந்து காமெடி வந்து கதையோட போகணும் தானே நினைப்பாரு. ஹி நெவர் டேக்ஸ் தனி ட்ராக்லாம் எடுக்க மாட்டாரு. ஸோ கதையோட ஒத்து வர இயல்பான காமெடி தான் எப்பயுமே இருக்கும். ஐ திங்க் ஹி ஹஸ் டன் தட் வெரி வெல். ரொம்பவே ரொம்பவே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சாங்ஸ் எல்லாம் கேட்டோம். ரொம்ப வெரி க்ளோஸ் டு ஹார்ட். அண்ட் நானும் அவருமே வந்து ஏ கிரேட் இளையராஜா ஃபேன்ஸ். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் இல்லை, பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது, எனக்குமே இருக்குது. அண்ட் ஐ வாண்ட் டு சீ ஹவு காமன் மேன் எப்படி பார்த்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஆப்வியஸ்லி த அப்ரெஸ்ட். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.